Hello friends, ellarku vanakkam. Innikku video la neenga enna paakka poringa or peri size top adhaadu vandu paathina triple XL size vandu ready made top vandu XL size ku nama vandu maatha porom vandu idu vandu eppadi nama chinnadu pannalam abdingiradhu vandu paarenga ana idhula vandu paathina kaluthu shoulder la vandu paathina oralukku neenga potu paakkrappo therinjirukum oralukku romba correct ah irukku odam mattum da perusa irukana nama adukku thandha mari vandu chinnadu pannikalam. இப்போ நம்ம நார்மலா வந்து டாப் என்ன சைஸ் இருக்குன்னு நீங்க அளந்து பாருங்க. டாப்போட சுற்றளவு வந்து அளந்து பாருங்க. 11 இன்ச் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சின்னது வேணும் அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு அந்த இருக்குற டாப்ல இருந்து ஒரு 1 இன்ச் கமி பண்ணலாமா அப்படினு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மார்க் பண்ணிக்கங்க. கீழ வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழ மடிச்சு தச்சிருப்போம் இல்லையா? அது வந்துட்டு ரொம்ப அகலமா இருக்கு அப்படினா நீங்க அத கட் பண்ணி விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி மறுபடியும் எப்பவும் போல டாப் தைக்கிறப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா கீழே மடித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அப்படியே வந்துட்டு சைடில் அப்படியே நேராக கொண்டு வந்து முடிச்சிடலாம். அப்புறம் அதே சமயம் பேக் சைடு வந்துட்டு டாட் பிடிச்சா தான் வந்துட்டு ஷேப் கரெக்டாக வரும். ஏன்னா வந்துட்டு இது கொஞ்சம் பெரிய சைஸ் டாப் இல்லைங்களா, நம்ம சின்னது பண்ணுறப்போ பின்னாடி முதுகு பக்கம் பார்த்திங்கன்னா துணி வந்து தூக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்துட்டு ஷோல்டர்லேருந்து ஒரு 9 இன்ச்சு இல்லை வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துட்டு வெயிட்டாக இருக்காங்கன்னா ஒரு 10 இன்ச்சுலேருந்து கீழே வந்து 8 இன்ச்சு வரலும் நீங்கள் வந்துட்டு டாட் பிடிங்க. மேலேருந்து 10 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிட்டு கீழே வந்து 8 இன்ச்சு கொண்டு வாங்க. இப்போ சைடில் மார்க் பண்ணது வந்து இன்னொரு சைடு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் கையோட அடிக்கை சுற்றளவு ஆம் ஹோல் இதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே இருந்த டாப் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இல்லை வந்துட்டு உங்களுக்கு அளவு தெரியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே அளவு வந்து பேக் சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு அளவு வந்து டேப் வச்சு தான் மார்க் பண்ணணுங்கிறதுல நம்ம இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சின்னது பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறது வந்து கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஓவர்லாக் போடுறதுனால போட்டுக்கலாம். இல்லை வந்துட்டு கிளாத் வந்துட்டு லேசாக தான் இருக்குது அப்படின்னா அப்படியே நம்ம விட்டுடலாம். திக்காக இருந்தால் தான் நம்ம துவைச்சி காய் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்துட்டு மொத்தமாக இருக்கிறதுனால காயாது. இல்லைன்னா வந்துட்டு மற்றபடிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணது போக மீதி இருக்கிறது வந்து லைட்டாக கட் பண்ணி விடலாம். ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னா அப்படியே நீங்கள் விட்டுடலாம். இப்போ கீழே வந்து நம்ம அப்படியே நான் வந்து நேராக கொண்டு வரேன். இல்லை கீழே ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சைட் அந்த மாதிரி வந்துட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த மடித்து தைச்சிருக்காங்க இல்லைங்களா, அதை வந்துட்டு இன்னொரு ஃபோல்டு வந்து மடித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பெருசாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். இப்போ இன்னொரு சைடு வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அதை அதே அளவில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா பேக் சைடு டாட்டு, அதை நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம். பேக் சைடு வந்துட்டு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மேலேருந்து 10 இன்ச்சு நான் சொன்னேன், 10 இன்ச்சில் இருந்து இல்லை சின்ன பொண்ணுங்கன்னா 9 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணலாம். நான் வந்து 10 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி அந்த இடத்துல டாட் வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுக்கு இடையில சென்டரில் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இதில் வந்து பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு வந்துட்டு பேக் சைடு டாட் பிடிச்சிருக்கேன் சென்டரில். அதே போல் இன்னொரு சைடு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து கரெக்டாக துணி வந்து நேராக வச்சுக்கங்க. வச்சுட்டு ஊசி அந்த இடத்துல வச்சுட்டு துணி கிளாத் நேராக வச்சுட்டு அதில் சென்டர் பண்ணி இந்த மாதிரி டாட் பிடிங்க. அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் வந்துட்டு பிடிச்சிருக்கோம். 1.5 3 இன்ச்சு அதில் கம்மியாக இருக்குது. பேக் சைடு டாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு 1 இன்ச்சு இன்னொரு சைடு அதுலேயும் 2 இன்ச்சு குறைஞ்சிருக்குது. மொத்தம் வந்துட்டு 5 இன்ச்சுக்கு நம்ம குறைச்சிட்டோம். இப்போ வந்து டாப் வந்துட்டு நல்லாவே சின்னதாயிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த பக்கம் திருப்பி காமிக்கிறேன். முதல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது, இப்போ நல்லாவே சின்னதாயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.